அனைவருக்கும் வணக்கம். யூனிட் 6 ல 3வது பகுதி பார்க்கறோம். இல்ல நம்ம பார்க்கறது ஐங்குறு நூறு. மருதத்தை முதன்மையாக கொண்ட ஒரு எட்டு தொகை நூல் மருதம் அப்படிங்கிற திணையை அஞ்சு பேர் பாடியிருப்பாங்க. 500 பாடல்களை உடையது. மருதம் வந்து ஓரம் போகியார். மருத நிலத்தில் அந்த வயல்வெளியில் ஓரமாக போகணும், ஓரம் போகியார். குறிஞ்சி வந்து கபிலர் தான். பாலை ஓதலாந்தே, பாலையில் என்ன இருக்கும் அந்த ஓதலாந்தே. முல்லைன்னு பார்த்தீங்கன்னா பேயனா, முல்லைப்பூ வச்சா பிள்ளைகள் ப்ளஸ் டூ பிள்ளைகள் பின்னாடி ஏற்றிருங்க, அதுங்களுக்கு ஈஸியாக நான் வச்சுக்க சொல்லி கொடுத்தது. முல்லைனா பேயனார், நெய்தல் அம்முவனார். மூணு மூணு செயலையாக நெய்யணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. நெய்தல் அம்முவனார் இது எதுக்கு அப்படின்னா, கழித்தொகையிலே அஞ்சு பேர் வருவாங்க, ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்காக. இதில் மொத்தம் 50 பத்துகள் இருக்குது. இதில் 18வது பத்து வந்து அந்தாதி தொடையில் இருக்குது. ஏர்மை பத்து, இளவேணி பத்து, அண்ணாயி பத்துன்னு நிறைய பத்துகள் இருக்குது. இந்த கடவுள் வாழ்த்து பாடினவர் யார்? பாப்பா நம்ம குழுவாடு, எனது பாரதம் பாடிய பெருந்தேவனார். கடவுள் வாழ்த்தில் யார் வந்து முதன்மையாக பாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான். 3 முதல் 6 அடிகளே உடையது. குறுந்தொகைனா 4 to 8, நச்சினைனா 9 to 12, அதுக்கடுத்து அகநானூர்னா 13 to 31, இது ஐங்குறுநூறு வந்து 3 to 6 குறுகியது. இதோட குழுவாடு என்ன பார்த்தீங்கன்னா, தொகுத்தவர் தொகுப்பித்தவருக்கு குறுகிய கண். குறுகிய கண் யாருக்கு இருக்கும்? கிழவனாருக்கு இருக்கும், யானைக்கு இருக்கும். யானைக்கு குட்டி கண்ணு தானே இருக்கும். புலத்துறை முச்சிய கூடலூர் கிழார் தொகுத்தவர் தொகுப்பித்தவர் யானைக்கட்சே மாந்தரன் சேரல் இரும்புரை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இதில் 129வது பாடலும் 130வது பாடலும் மறைஞ்சு போச்சு, நமக்கு கிடைக்கல. முதல்ல உரையுடன் வெளியிட்டவர் யார் ஐங்குறுநூறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உவைஸ் அவர்கள் தான். 1903வது ஆண்டு வெளியிட்டிருப்பார். அதுக்கு பின்னாடி அபை துரைசாமி பிள்ளை விரிவான உரையுடன் வெளியிட்டார். ஃபஸ்ட்டு ஐங்குறுநூறை வெளியிட்டவர் உவைசா தான். கடுகு சிறுத்தாலும் காரம் குறைவதில்லை அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரே ஒரு எட்டு தொகை நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐங்குறுநூறு தான். ஐங்குறுநூறோட பாடல்களை ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னா, மூணு செய்திகளை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அந்த மூணு செய்தியை பார்த்துட்டு பாடலுக்கு வாங்க. பாலை நடுகள், பார்ப்பனர் குடுமி, யானை பொன் சங்கிலி. அவ்வளோதான். செல்வர் வந்து யானையை பொன் சங்கிலியில் பிணைச்சி வச்சுருந்தாங்க. செல்வர் யானை பிணித்த பொன் புனை கயிற்று, நெற்பள புலிக பொன் பெரிது சிறக்க, நம்மூர் பார்ப்பன குறுமக போலதாமும் குடுமிய தலையமன்ற. இதில் சொல்லக்கூடிய செய்திகள் மூணே மூணு விஷயந்தாங்க. பாலையில் இறந்தவங்களுக்கு நடுகள் வச்சது, பார்ப்பனர் குடும்பி அணிந்தது, யானை வந்து பொன் சங்கிலியால் கட்டி வச்சது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, களித்தொகை, கற்றறிந்தோர் எத்தும் களி அப்படின்னு சொல்கிறாங்க. இதையே டிஆர்பியில் நிறைய தடவை கொஸ்டினாக கேட்டிருக்காங்க, இப்போலாம் கேட்குறது இல்லை. மொத்த பாடல்கள் 150, பாடியவர்கள் வந்து 5 பேர். இல்லை, ஒரே ஒரு ஆள் தான் யா பாடினார் அப்படின்னு சொல்கிறவர் யாருன்னா, கே என் சிவராச பிள்ளை. அவரும் இன்னொரு பிள்ளை, எந்த பிள்ளை அப்படின்னா வையாபுரி பிள்ளை. இதெல்லாமே மாற்றுக்கருத்தாக சொல்கிறவர் வையாபுரி பிள்ளை. அவரே என்ன சொல்கிறாரு, ஒருத்தர் தான் பாடினார் அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்க. அந்த ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நல்லந்துவனார். இந்த கே என் சிவராச பிள்ளையை பார்க்கும்போது 10வது யூனிட்டில் ஒன்று ஞாபகத்துக்கு வரணும். என்ன அப்படின்னா, சிவகாமி சரிதம் ஒளிப்படைத்த வைரம் அப்படின்னு மணிமே அப்படின்னு மனோன்மணியத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இங்கே சிவராச பிள்ளை பார்க்கும்போது அது ஞாபகத்துக்கு வரணும். முதல்ல களித்தொகையை பதிப்பித்தது யாருன்னா, தாமோதரன் பிள்ளை தான். 1887. இதுக்கு முழுமையாக உரை எழுதினவர் வந்து நச்சினார் கிணியர். இந்த பதிப்பில் வந்து தாமோதரன் பிள்ளை என்ன சொல்கிறாருன்னா, நல்லந்துவனார் களித்தொகை அப்படின்னே அவர் குறிப்பிட்டு வெளியிடுறாரு. நல்லந்துவனார் தான் பாலை குறிஞ்சி மருதம் முல்லை நெய்தல் அப்படின்னு வச்சாருன்னு சொல்லி நச்சினார் கிணியர் உரையில் வந்து கடைசியில் குறிப்பிடுறாரு. உங்களுக்கு டிஆர்பியில் முன்னாடி ஒரு தடவை கேட்ட கேள்வின்னா, பாலை நிலத்தோட உரிப்பொருள் பிரிதலும் பிரிதல் நிமித்தத்தையும் உடைய, பிரிதலும் பிரிதல் நிமித்தத்தை தலைமையாக கொண்ட களித்தொகை எடுத்தொகை நூல் எது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் இருந்துச்சு. அது என்னென்னா களித்தொகை. இதை வந்து கவனமாக படிச்சுக்கணும். இதே ஐங்குறுநூறுன்னு பார்த்தீங்கன்னா, மருதத்தை வந்து முதன்மையாக வச்சுருப்பாங்க. அந்த முதன்மை எது அப்படிங்கிறத வச்சுக்கணும். அதோடய வரிசை முறையும் நான் அதில் வச்சுக்கோங்க. ஏடா ஏடி அப்படிங்கிற மாதிரி சில நாடக அமைப்பும் வந்து களித்தொகையில் அதிகமாக காணப்படும். எட்டு தொகையில் காலத்தால் பிற்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, களித்தொகை தான். கிபி 3வது நூற்றாண்டை சேர்ந்தது. இதை தொகுத்தது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, களித்தொகையில் வந்து காலத்தால் பிற்பட்டது அப்படின்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி ஃபஸ்ட்டு தொகுக்கப்பட்டதுன்னா குறுந்தொகை எட்டு தொகையில், கடைசியாக தொகுக்கப்பட்டது எது எட்டு தொகையில்னா அகநானூல். அதே மாதிரி காலத்தால் பிற்பட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 பாட்டில் திருமுருகாற்றுப்படை. ஆனால் அதை தான் முதல்ல வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா, கடவுள் வாழ்த்து நிமித்தமாக அதை முதல்ல வச்சுருப்பாங்க. காலத்தால் பிற்படுத்தப்பட்டது என்னதுன்னா திருமுருகாற்றுப்படை. பாண்டியர்களை மட்டுமே பாடக்கூடிய ஒரே ஒரு எட்டு தொகை நூல் வந்து களித்தொகை.
இதில் இதிகாச புராண கதை மிகுதியாக காணப்படும். இதே இதிகாச புராண கதை வந்து அகநானூற்றிலேயும் இருந்தது. அகநானூற்றில் நான்கே செய்தி தான், முருகன், கண்ணன், அதுக்கடுத்து யார், ராமன், பரசுராமன், இந்த நாலு செய்தி தான் இருந்துச்சு. இதில் இதிகாச புராண கதை மிகுதி இருந்தாலும் ஒரு டிஃப்ரெண்ட் என்னென்னா, யாருமே சொல்லாத விஷயத்த சொல்லியிருப்பாங்க. என்னென்ன அப்படின்னா, கைலாய மலையை வந்து ராவணன் பெயர்த்தெடுத்த வீரம், அரக்கு மாளிகை தீப்பிடித்தல், துரியோதனனுடைய தொடையை கிழித்து வீமன் ஜெயிச்சது, அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து வித்தியாசமான செய்திகளை, இதிகாச செய்திகளை சொல்லியிருப்பாங்க. இதில் 51வது பாடல் கலித்தொகையில் ஓரங்க நாடகமாக அமைந்திருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, முத்தமிழ் விருந்து தரும் ஒரே ஒரு எட்டுத்தொகை நூல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது வந்து நம்மளுடைய கலித்தொகை தான். பாடல்கள்னு பார்த்திங்கன்னா, ஆற்றுதல் என்பது, அளந்தவருக்கு உதவுதல், போற்றுதல் என்பது, புணர்ந்தாரை பிரியாமை. இது முன்னாடி டிஆர்பி இல்லைன்னா ஆற்றுதல் கொடுத்துட்டு நாலு ஆப்ஷன் கொடுப்பாங்க, அது அளந்தவருக்கு உதவுதல். இப்போ வர வர அது கேட்குறதுல என்னன்னு தெரில, ஆனால் இது எதுக்கும் படிச்சுக்கோங்க, இந்த இடம் கேட்டால் நீங்கள் அடிக்கலாம். ஆற்றுதல் அளந்தவருக்கு ஆ அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. போற்றுதல் புணர்ந்தாரை பிரியாமை, நம்ம கல்யாணம் பண்ணவங்களும் பிரியாமல் இருந்தால் தான் ஊரே நம்மளை போற்றும். பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகல், பண்பு பாப்பா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அன்பெனப்படுவது தன் கிளை செராமை, அன்பாக இருக்கணும்னா சுற்றத்தோடு இருக்கணும், தன் கிளை ஞாபகத்துக்காக சொல்கிறேன். அறிவெனப்படுவது பேதையை சொல்லணும், அறிவு அப்படின்னா பேதே அப்படிங்கிற மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கணும்னு வச்சுக்கோங்க. செறிவெனப்படுவது கூறியது மறையாமை, செறிவாக இருக்கிறோம் அப்படின்னா என்னது, நம்ம சொன்ன எதையுமே மறக்கக்கூடாது. நிறை மறை அப்படின்னு குழுவோடு வச்சுக்கோங்க. நிறையனப்படுவது மறை பிறர் அறியாமை, முறையெனப்படுவது கண்ணோடு உயிர்வாவல். இதை அடிக்கடி யாருமே கேட்டிருக்காங்க, முறைக்கிறதுனா கண்ணை வச்சு தான் நம்ம முறைப்போம். அப்போ முறையெனப்படுவது கண்ணோடு உயிர்வாவல். பொறையெனப்படுவது போற்றாரை பொறுத்தல், பொறுமை அப்படின்னா என்னது, நம்மளை திட்டுனாலும் பொறுமையாக இருக்கிறது, நம்மளை போற்றாரையும் பொறுத்தல். அதுக்கடுத்து பாருங்கள், நறுஞ்சாந்த மலையுளை பிறப்பினும் மலைக்கவை தான் என்ன செய். இந்த பாடல் என்னால் மறைக்க முடியாது, நான் படிக்கையில் எங்கள் சார் நடத்தினது. ஒரு பெண் வந்து காதலனோட போயிடுறாங்க, அவங்க அம்மா தேடி வரும்போது சொல்கிறாங்க, அந்த பிள்ளை உங்கள்கூடயே இருந்து என்ன போகுது, போனது சரிதான் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் இருக்கும். என்னால் மறக்க முடியாத ஒரு பாடல். நெருஞ்சாந்த மலையுளை பிறப்பினும் மலைக்கவை தான் என் செய்யும் அப்படின்னு கேட்டிருப்பாரு. நிலவினார் திரிதருவும் நீன்மாட கூடல, புலவினார் பிறந்த சொல் புதிதுண்ணும். இதில் வந்து அடிக்கடி இது வந்து டிஆர்பியில் கேட்கப்பட்டது, நீன்மாடக்கூடல் புதிதுண்ணும். இந்த ரெண்டை பார்த்தாலே குழுவடு இதுதான், புதிதுன்றது கழித்தொகை, நீன்மாடக்கூடல் கழித்தொகை. இந்த ரெண்டு குழுவடு வந்தாலும் இங்கே கழித்தொகை தான் போகணும். அடுத்து பாருங்கள், கால்வரை நில்லா கடுங்களில் சுருத்த யாழ்வரை தாங்கி ஆங்கு, கால் யாழ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுனாலும் அது என்னது, கழித்தொகை தான். இந்த யானை அடக்கிற திறம் பற்றி சொல்கிறது. இதுலேயும் தை நீராடல் வருது, அந்தனர் வந்து தீவளம் செஞ்சு தான் திருமணம் செஞ்சாங்கங்கிற செய்தி இதில் தான் வருது. அகநானூற்றில் திருமண செய்தி பாடல் இருக்குது, ஆனாலும் அது தீவளம் வருதல் இல்லை. இதில் வந்து தீவளம் வருதல் இருக்குது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கழித்தொகை, முற்பிறவியில் பலன் செய்தது, அப்புறம் பெண்களுக்கு வந்து இடது கண் துடிச்சா நல்லதுங்கிறது, பள்ளி சொல் பலன் கேட்குறது, இது நிறைய இடத்துல வருது. கனவு வந்து பழிக்குங்கிறத நம்புனது, ராகு சந்திரனை வந்து முழுங்கிறது வந்து சந்திர கிரகணம், அப்புறம் பொய் சாட்சி சொல்கிறவங்களும் மரத்துக்கீழே நின்னாங்கன்னா தீ பிடிச்சிரும் அப்படிங்கிறது, மலையில் வாழ்கிற மக்கள் வந்து அறம் தவறி நடந்தால் தேனி வந்து அடகாக்காது, வள்ளிக்கிழங்கு வந்து பருக்காது, அப்படிலாம் மனுஷங்க நம்பியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, குறிஞ்சிக்களி, குறிஞ்சிக்களி யார், கபிலர். முல்லைக்களி யார், நல்லூருத்திரன். மருதக்களி மருத இளநாக, மருதம் மருதம் ரெண்டுமே ஒன்று போல வரும். நெய்தல் களி நல்லந்துவன், நெய் ஊற்றி கழியிடணும்னா நல்லா இருக்கும் பார்த்தீங்களா, அப்போ நல்லந்துவன். பாலைக்களி பெருங்கடுக்கும், பாலை வளத்துல போய் களி கொடுங்கன்னு கேட்டாலே எல்லாரும் பெருங்கோவம் வந்துடும், பெருங்கடுக்கும். முல்லைக்களி, முல்லைப்பூ வந்து களிக்குள்ளே போட்டோம்னா உறுத்திக்கிட்டு அங்கங்கே நிற்கும், நல்லுறுத்தன். குறிஞ்சி எப்போவுமே கபிலர் தான். பாடல் எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் பாஸ் என்ன என்னது, மருத களிக்கும் பாலை களிக்கும் ஜஸ்ட் பாஸ், நெய்தல் களிக்கு பாஸ் மார்க்லேருந்து 2 மார்க் கம்மி, 33. அதுக்கடுத்து குறிஞ்சி களி முல்லைக்களி, முல்லைக்களியில் வந்து 1, 7 போட்டுக்கோங்க, குறிஞ்சி களி வந்து 2, 9, 29, 17. இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கணுமோ கொஞ்சம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கடுத்து புறநானூறு, புறநானூரை வந்து நந்தா விளக்கம் அப்படின்னு சொல்கிறோம். இதுமே வினா கேட்கப்பட்டது, தமிழர் வாழ்வியலின் கடலை அப்படின்னு சொல்கிறோம். இரும்பு கடலைன்னா 10 சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இதை மொத்தம் பாடியவர்கள் 160 பேர், இல்லை 14 பேருக்கு கிட்ட நோ நேம் போட்டிருக்கேன். என்ன அர்த்தம் அப்படின்னா, 14 பேரோட பேர் கிடைக்கல அப்படின்னா என்ன அர்த்தம், 156 பேரோட பேர் தெரியும்னு அர்த்தம். புறநானூரை புறம் புறப்பாட்டு இதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது. அடிவரையறை 4-40,
இதில் 266 பாடல்களுக்கு வந்து பழைய உரை இருக்குது. இதில் முக்கியமானது பேகன் மனைவி கண்ணகி. ஒரு டிஆர்பியில் அந்த பழைய டிஆர்பியில் கேட்டிருக்காங்க பேகனுடைய மனைவி யார் அப்படின்னு, கண்ணகி. அதுக்கடுத்து நிறைய பேரோட நட்பை பற்றி சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து வினாக்கள் அதிகமாக வந்திருக்கு. பாரி கபில நட்பு, அதியமான் அவையார் நட்பு, கோப்பரும் சேலன் பிசிராந்தியார் நட்பு, அரசியல் புலவர் கோவூர்கிழாருடைய நட்பு, அரசனை இடித்துரைக்கிறதுல வல்லவர் வந்து கோவூர்கிழார், அவரை போன்றவர் தான் வெள்ளைக்குடி நாகனார், இவங்க ரெண்டு பேரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கோப்பெருந்த சோழனுடன் நட்பு உண்ணா பிசிராந்தையார் நமக்கு நல்லா தெரியும். அவரோட மிகுந்த நெருக்கமுடைய பிசிராந்தரையை போன்ற நெருங்க உறவுடையவர் பொத்தியார். இதுவுமே டிஆர்பியில் கேட்கப்பட்டது. அது மாதிரி அன்ன சேவலை தூது பற்றியும் கேட்டிருந்தாங்க. கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தருக்கு இது என்ன தூதுன்னு பார்த்தீங்கன்னா அன்னச்சேவல். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எந்த புலவரில் ஆரம்பித்து எந்த புலவரில் முடிக்கிறாங்க அப்படின்னா முரஞ்சியூர் முடி நாகராயரில் ஆரம்பித்து கோவூர்கிழார் இறுதியாக புலவர்களை மொத்தமாக பாடல் அமைக்கப்பட்டிருக்குது. போப் வந்து ஆங்கிலத்தில் புறநானூற்று மொழிபெயர்த்திருக்காரு. இதில் வந்து பாண்டியர்களை பற்றி 15 பாடல்களும், சேர சோழர்களை பற்றி சேரருக்கு 18 பாடல், சோழர்களுக்கு 18 பாடல்கள் இருக்குது. அடுத்து 10 வகையான ஆடைகளை பற்றி சொல்கிறாங்க. 10 வகை குற்றம், 10 வகை அழகு பிடிப்பீங்களா, அதோடு அந்த ஆடையும் சேர்த்துக்கோங்க. 28 அணிகலன்களை சொல்கிறாங்க, 30 படைக்கருவிகளை சொல்கிறாங்க, 67 வகையான உணவுகளை பற்றி சொல்கிறாங்க. இதில் 366 பாடல் வந்து பாண்டவர்களுடன் தொடர்பு வந்து இருந்தது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காரு. அதை பாடலை எழுதினவர் யாருன்னா பாலை கௌதமனார். அடுத்து கடவுள் வாழ்த்தியார் எப்பயும் போல் பாப்பா தான், யார் பாரதம் பாடிய பெருந்தேவனார். எந்த தெய்வம்னா சிவன் தான், கலித்தொகைக்கும் சிவன் தான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 267 268 முழுமையாக மறைஞ்சு வச்சு புறநானூற்று அந்த பாடல்கள் நமக்கு கிடைக்கல. ரொம்ப முக்கியமானதுங்க புறநானூற்று பாடல்கள். நிறையா முறை டிஆர்பி கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்கள், இதில் உள்ள பாடல்கள் தான் அதிகமாக கேட்கப்பட்டிருக்கும். நாடா கொஞ்சா காடா கொஞ்சா, எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி, எவ்வளி அவ்வளி அப்படின்னு வந்தாலே அவ்வையார் தான், எவ்வளி அவ்வளி அவ்வை. 9 நாளி உடுப்பவை இரண்டே நக்கீரர், செல்வத்து பயனே ஈதல், இது வந்து நக்கீர். இதில் நிறைய முறை டிஆர்பியில் கேட்கப்பட்டிருக்கு. நளீர் முன்னீர் நாவாய் ஓட்டி, யார் கரிகார் பெருவளத்தானோட முன்னோர்கள் வந்து கடலில் கப்பல் விட்டதை பற்றி சொல்கிறது. வணிக பரிசீலன் அல்லேன் பெருஞ்சித்திரனார், இதெல்லாம் கேட்கப்பட்டது ரொம்ப முக்கியமானது. வணிக பரிசீலன் அல்லேன் அப்படின்னு சொன்னவர் யார், பெருஞ்சித்திரனார். ரெண்டாம் பாடலில் வந்து பெருஞ்சோற்று உதயஞ்சேரலாதன் இந்த பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சோறாக்கி போட்ட செய்தி சொல்லியிருக்காங்க. போரிலும் அறநெறி காக்கப்பட்டதை நெட்டியம்மையார் பாடல் சொல்லியிருக்காங்க. இது அடிக்கடி டிஆர்பியில் கேட்கப்பட்டது. செல்வத்து பயனை ஈதல் இதுவும் கேட்கப்பட்டது. நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மோசிக்கிறனாருடைய ஃபேமஸான பாடல். மன்னா உலகத்து மண்ணுதல் குறித்தோ அப்படிங்கிறது, வீடின் மன்னார் புகழ்ச்சி வேண்டி. அதுக்கடுத்து உண்டாலம்மை உலகம், இப்போ கூட 11th புக்கில் இருக்குது. இளம்பெருவழுதி கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி பாடினது. அப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபேமஸ் பாடல், யாதும் ஊரே யாவரும் கேளீர் கணின் பூங்குன்றனார். நல்லது செய்தல் ஆச்சியராயினும் போன பழைய +2 புக்கில் இருந்தது. நரிவிருவுத்தலையார் ஈயன இரத்தல் இணைந்தென்று அதனின் ஈயேன் என்று கூறுதல் கலைதின் யானையார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே ரொம்ப ஃபேமஸானது, அடிக்கடி கேட்கப்பட்டது. அதுக்கப்புறம் இவங்க என்னெல்லாம் நம்பினாங்கன்னா ஆலமரத்தில் தெய்வம் இருக்கும், பெரியாட்டை எடுக்கிறது, தென்புலத்தாருக்கு கடன் அடைத்தல், அதுக்கடுத்து வந்து அந்தனர் வந்து தானம் செஞ்சோம்னா புண்ணியம், நம்ம நல்லது செஞ்சோம்னா சொர்க்கத்துக்கு போவோம், உடன்கட்டை எழுதல், கைமை நோன்பு, வேலிக்கில.